என்னது மாமா இது தென்ன ஓலையில சுத்தி ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சரண்யா, இது நீ பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லையே, இப்பதான் புதுசா பாக்குறேன். நீ கடையில தக்காளி பழம் பாத்திருப்ப, ஃப்ரூட்ஸ் கடையில வந்து ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், தர்பூசணி பழம் கூட பாத்திருப்ப. இது என்ன பழம் தெரியுமா? இது பேரு வெள்ளரி பழம். இது கூட இதை பத்தி நீ பார்த்தது இல்லையா? நீ சென்னையில இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்கவங்கள அது பாத்துருக்கான வாய்ப்பு இல்ல, அதனாலதான் கேக்குறேன். நீ பாத்திருப்பியா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்க? நீ சத்தியமா பார்த்ததே இல்ல, இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். அப்படியா? சரி, உனக்கு நான் என்னன்றதை காமிக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த பழத்தை வந்து பார்த்ததில்லை அப்படின்னா உங்களுக்கும் நான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதற்கு பெயர் வந்து வெள்ளரி பழம். அதாவது நம்ம பொதுவாக வந்து வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம். வெள்ளரி பிஞ்சு வெள்ளரிக்காய்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம். இது வந்து செடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்படியே பிடுங்காமல் விட்டுருவாங்க. இந்த வெள்ளரி பழம் வந்து அப்படியே பெருசாகி அதனால முத்துனதுக்கு பிறகு பழம் ஆயிரும். அதுதான் வந்து இந்த வெள்ளரி பழம். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலைய பாதியாக அறுத்து வெட்டி வச்ச மாதிரி பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து சிட்டிஸில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வரைமுறை இருக்குது. ஜென்ரலாக வந்து இது அப்படியே வந்து மற்ற பழங்களை மாதிரி இது அப்படியே பிச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டு தெரியாது. இது கூட வந்து நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படின்னா இதுதாங்க, நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த உடனே சாப்பிட்றத விட இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிலில் வந்து இந்த பழத்தை வந்து கொஞ்ச நேரம், ஒரு கால் மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈரப்பதம் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த வெயிலில் நம்ம வச்சுருக்கும் போது அது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வற்றி போனதுக்கப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையை வந்து கூட்டி கொடுக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம அதை எடுத்து இந்த கரும்பு சர்க்கரையும் அதில் வந்து தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு அடா 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 எப்படி இருக்கும் தெரியுங்களா? இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த விதைகள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த விதைகளை வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் காய வச்சு நீங்கள் வந்து நட்டு வச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த செடி முளைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நம்ம பழம் எடுத்துட்டு கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, அந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய இந்த கரும்பு சர்க்கரை எடுத்துட்டு இது மேலே வந்து அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுக்கணுங்க. அப்படியே தூவி விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படி பிக்கணும். பிச்சை எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கும்போதே வந்து இதை சாப்பிட்ணுன்னு தோணும் நம்மளுக்கு. இந்த பீஸை வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அந்த தோல், இங்கே அடியில் இருக்கக்கூடிய தோல் வந்து நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. ஒரு சிலர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தோலோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாக பிச்சுட்டு இது வந்து நம்ம இந்த கரும்பு சர்க்கரையில் இதுலேயும் தொட்டுக்கலாம், இல்லைனா இதுலேயும் வந்து நீங்கள் நல்லா பரட்டி எடுத்து அப்படியே வந்து நம்ம இப்போ சாப்பிடணும். வா, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப இனிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது அவைலபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் வெயிலில் காய வச்சு ஒரு கால் மணி நேரம் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளரி பழத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வெள்ளரி விதைகள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இந்த விதைகளுக்குள்ளே இன்னொரு விதை இருக்கும். அதனால் வந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருவாங்க. காய வச்சு இதை உடச்சி எடுக்கும் பொழுது இதுக்குள்ளே இன்னொரு சின்ன விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து நல்லா பதப்படுத்தி இதை வந்து ஸ்வீட்லலாம் நம்ம ஆட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து கடைகளில் வந்து ஸ்வீட்டில் இந்த வெள்ளரி விதைகளை வந்து ஆட் பண்ணுவாங்க. சோன் பப்டியில் வந்து நீங்கள் இதை வந்து பார்க்க முடியும். ஸ்வீட்லலாம் ஆட் பண்ணுற அளவுக்கு இதனுடைய தன்மை வந்து இருக்கும். அதனால் வந்து இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் கூட. தர்பூசணி பழத்தை விட இந்த பழம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது. பொதுவாக கிராமங்களில் வந்து இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. சிட்டிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இதை பார்த்து வாங்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதற்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு வீடியோவாடா, இதெல்லாம் எதுக்குதான் போட்டேன்ற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடலான்னா கமெண்ட் பண்ணிடாதீங்க.
இது வந்து நான் உங்களுக்காக கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், அதனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வேற ஒரு வீடியோ கூட வந்து சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த பழம் வந்து இப்போ நான் எல்லாமே தடவி வச்சுட்டேன், அது வந்து வெயிட்டிங்ல இருக்கு, நான் போய் சாப்பிட போறேன். அதனால வேற ஒரு வீடியோ கூட வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.